வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சுரக்கவை வச்சு ஒரு கூட்டு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். இது ரொம்ப வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது. இந்த கூட்டு குழம்பு வந்து நம்ம சாதத்துக்கு டைரெக்டாக பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு கூட சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த சுரக்காவுக்கு இந்த அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இது குக்கரில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்குவோம். இப்போ வந்து நல்ல தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. இதில் தண்ணி முழுசுற அளவுக்கு ஊற்றிக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இந்த சுரக்காய் எடுத்துட்டு நம்ம தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இதை எடுத்து அந்த குக்கரில் பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். வெட்டின காயெல்லாம் போட்ட பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 2 கீறி இப்படி போட்டுக்குவோம். 1/2 பல் பூண்டு எடுத்துட்டு அதையும் வந்து 2 நசுக்கிட்டு அதை இதோடு சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு 2 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஊற்றிட வேணாம், ஏன்னா சுரக்காலே தண்ணி இருக்கும். நம்ம கூட்டு மாதிரி செய்கிறதுனால தண்ணி நிறையா இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு அடுப்பில் 3 விசில் வைங்க. 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது. இந்த சுரக்காய் கூட்டு குழம்புக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி போடணும். அதுக்கு 1/2 கீத் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். 1/5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த வேக வச்ச பருப்பில் போட்டிருக்கோம். 1 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து 1-2 கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம செய்யலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். ஆயில் சூடானோடனே கொஞ்சம் போல கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டு பொறிஞ்ச உடனே 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 நிமிஷம் வந்து வதக்கியாச்சு. இப்போது அந்த மிக்சி ஜாரு கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் பூண்டோடைய பச்சை வாசம்லாம் போகணும். தண்ணி கொதிக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சுரக்கலையே உப்பு போடலை, அதுக்கும் சேர்த்து நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம இந்த குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயும் பருப்பும் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து தேங்காய் பருப்பு காய் எல்லாமே அழகாக சேர்ந்து நல்லா அழகாக கூட்டு பதத்துக்கு வந்துருச்சு. இது ஆல்ரெடி வந்து எல்லாமே நல்லா வெந்ததுனால ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பாருங்க, நம்ம காய் கூட மசிச்சு விட வேண்டியதில்லை, குக்கர்லேயே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நான் காயில் வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய சைடிஷ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே தரேன், மேலே ஐ பட்டன்லேயும் தரேன். அதோட பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு செய்யுங்க. இப்போ இந்த டிஷ்ஷை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.